கொடுக்கப்படும் என்றும் அல்லாஹ் ரசூல் அரபி சொல்கிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, சஹாபாக்குடைய மனநிலையை பாருங்கள், சஹாபாக்குடைய மனநிலையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள் என்றால் வசதி படைத்தவர்கள் எல்லாம் மாறி மாறி போட்டி போட்டு கொண்டு கொடுப்பார்கள். ஏழை எளிய மக்கள் எல்லாம் அந்த சபையிலிருந்து எப்படி எழுந்து செல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் 9வது அத்தியாயத்தின் 92வது வசனம், வலா அலல்லதீன இதா மா அதௌக லித்தஹமிலஹும் குல்த லா அஜிது மா அஹமிலுக்கும் அலைஹி. அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒரு சாரார் இப்படிப்பட்டவர்களும் உண்டு. அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் சாருங்கள் என்று கேட்கிற பொழுது வசதி படைத்தவர்கள் எல்லாம் கொடுப்பார்கள், வசதி இல்லாதவர்கள் எல்லாம் அழுது விட்டு செல்வார்களாம். நம்மிடத்திலே அல்லாஹ் தரவில்லையே, தந்திருந்தால் நாமும் கொடுத்து இந்த நன்மையை பெற்றிருக்கலாமே என்று அழுது விட்டு செல்கிறார்களே, அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதல் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரிகளே, தினந்தோறும் இரண்டு மலக்குமார்கள் ஒவ்வொரு அடியானிடத்திலும் இறங்குகிறார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறங்குகிற அந்த மலக்கு யாரெல்லாம் கஞ்சத்தனமாக கருமித்தனமாக இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை சேமித்து வைத்து தான தர்மம் செய்யாமல் ஜகாத்து கொடுக்காமல் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருக்கிறார்களோ அந்த கருமித்தனம் உடையவர்களை சந்தித்து அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யாருமா இவனை நீ நாசமாக்கு, யாருமா இவனிடத்திலே நீ வழங்கிய பொருளாதாரம் அர்த்தமற்றதாக இருக்கிறது, யாருமா இவன் யாருக்கும் ஒரு தர்மமும் செய்யாமல் இருக்கிறான் யா அல்லாஹ் என்று அந்த வசதி படைத்தவர்களுக்கு எதிராக தினந்தோறும் பலக்குமார்களுடைய சாபம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையை மாறி மாறி சிறந்து செய்கிறார்களே, அவர்களிடத்தில் வருகிற மலக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ் இந்த அடியாவுடைய செல்வத்தை மென்மேலும் நீ பெருக்கி, ஆயுளை நீட்டிக்கொடிய அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை கொடிய அல்லாஹ், இவர் உன்னுடைய அருளை பெற்று ஏழை எளியவர்களுக்கு உன்னுடைய பாதையில் வருகிற மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறார் யா அல்லாஹ் என்று வசதி படைத்தவர்களுக்கு ஆகவே பிரார்த்தனை. வசதி படைத்தும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காத நபர்களுக்கு, தாவம் செலவழிக்கிற நபர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை என்று பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேர்களோடு அல்லாஹ் மறுமை நாளில் பேசவே மாட்டான், பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், பாவங்களை தூய்மைப்படுத்தவே மாட்டான். யார் அவர்கள்? ஒன்று, தர்மத்தை சொல்லி காட்டுபவன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்து அந்த கடனை சொல்லி காட்டுகிறவன் அல்லாஹ் விடுவானா? மனிதனுக்கு ஒரு உபகாரம் செய்தாலே சொல்லி காட்டாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்வது என்பது அவனுக்கு நீங்கள் கடன் கொடுத்ததை போல, நான் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தேன், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தேன் என்று பெருமை அடித்தால் அல்லாஹ் விடுவானா? உன்னை நான் பார்க்க மாட்டேன் மறுமை நாள், நான் கொடுத்த பணத்தை எனக்கு கடனாகத்தான் நான் உனக்கு திரும்ப தருவேன், பன்மடங்காக 700 மடங்காக கணக்கின்றி உன்னுடைய பாவங்களை மன்னிப்பேன், பெருக செய்வேன், பொருளாதாரத்தை பத்திரமாக திரும்ப தருவேன் என்றெல்லாம் சொல்லித்தானே வாங்கினேன், ஏன் பெருமை அடித்தாய்? கொடுத்தேன் கொடுத்தேன் என்று ஏன் அகம்பாவத்தால் பெருமை அடித்தால் உன்னை பார்க்க மாட்டேன், நான் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், உன்னுடைய கருணை கொண்டு இந்த நாளை நான் பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹ் மறுமை நாளில் சொல்லிவிடுவார். இரண்டாவது சார் யாரா தெரியுமா? தன்னுடைய சீராடையை தரையிலே உரசுகின்ற அளவுக்கு ஆடையை அணிந்து நடந்தானே அவன். மூன்றாவது, வாயை எடுத்தாலே பொய் சித்தியம் போட்டு வியாபாரம் செய்கிறவன், வியாபாரம் செய்கிற பொழுது வருகிற வாடிக்கையாளரை ஏமாற்றும் முகமாக பொய் சித்தியம் போடுவது. சத்தியம் போட்டால் வருகிற வாடிக்கையாளர் நம்மை முழுமையாக நம்புவார். அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி ஏமாற்றுவது, மோசடித்தனம் பண்ணுவது, பொய் சத்தியம் போட்டு வியாபாரம் செய்வது. அந்த மறுமையில் பரிசுத்தப்படுத்துவானா உங்களை? அந்த மறுமையில் உங்களை பார்ப்பானா? அந்த மறுமையில் உங்களை கருணை கண்கொண்டு பார்ப்பானா? நடக்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பாதையை செலவழிக்காத ஒவ்வொரு செல்வந்தனும் எப்படி நிறுத்தப்படுவார் என்றால், அவனுடைய வயிறு மிகப்பெரிய மாளிகை அளவுக்கு அல்லாஹ் மாற்றி விடுவான். சுபஹானல்லாஹ், அவனுடைய வயிறு மிகப்பெரிய ஒரு மாளிகை அளவுக்கு அல்லாஹ் மாற்றி விடுவான். நீங்கள் பார்த்தீர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பார்த்தீர்கள் அந்த மறுமை நாளில் ஒரு செல்வந்தன் கொண்டு வரப்படுவான், ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்காத செல்வந்தன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத்து கொடுக்காத செல்வந்தன், வசதி இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லாத செல்வந்தன், ஏழை எளியவர்களுக்கு அண்டை வீட்டாருக்கு பசியோடு வந்தவர்களுக்கு வாரி வாரி கொடுக்காத ஒரு செல்வந்தன், அவருடைய வீடு அவருடைய வயிறு மிகப்பெரிய ஒரு மாளிகை போல அல்லாஹ் மாற்றி விடுவார். அவருடைய வயிற்றை நீங்கள் எட்டி பார்த்தால் நீங்கள் பார்த்திராத, கற்பனை கூட செய்திராத மிகப்பெரிய விசஜம்புக்கள் எல்லாம் அவருடைய வயிற்றிலே அங்குமிங்குமாக போய்கொண்டே இருக்கும்.
அவருடைய கழுத்திலே மிகப்பெரிய ஒரு பாம்பு சுற்றப்பட்டிருக்கும். அந்த பாம்பு அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பு சொல்லுகிற வரை அந்த வறுமையினாலே நான் தான் நீ சேமித்து வைத்த சொத்து, நான் தான் நீ சேமித்து வைத்த நகைகள், நான் தான் நீ சேமித்து வைத்த ஏழை எளியவர்களுக்கு பயன்படாத சொத்து என்று சொல்லி அவனை கடித்துக் கொண்டே இருக்குவான். மறுமையினாலே நம்முடைய தலைக்கு மேல் சொன்னார் சூரியன் கொண்டு வரப்பட்டு அந்த மறுமையினாலே அல்லாஹ் நம்மை எப்பொழுது விசாரிப்பான், சீக்கிரம் நமக்கு தீர்ப்பு சொல்வான் என்பதே மிகப்பெரிய ஒரு அவல நிலை. அதிலும் கழுத்தில் ஒரு பாம்பு சுற்றப்பட்டு அந்த பாம்பு நம்மை வேதனை செய்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் நமக்கு தேவையா சோர்களே? தேவையா? ஒன்பதாவது அத்தியாயத்தின் 935 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், மறுமையில் தீர்ப்பு சொல்லி நரகத்திலே அவனை தள்ளுவதற்கு முன்பாக அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த மறுமை நாளில் லட்சோப லட்ச மக்கள், கோடான கோடி மக்கள் இருக்கிற அந்த சபையில் வசதி படைத்தவனை அல்லாஹ் இழுப்பானா? கொண்டு வர சொல்லுவானா? கொண்டு வர சொல்லி அவனிடத்துல எல்லாம் அவனுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு வாங்கினா, நகையாக, பணமாக, வாகனமாக, வீடாக, சொத்தாக, என்னென்னலாம் உலகத்திலே சேமித்து வைத்து எந்த உபகாரம் இல்லாமல் மரணித்து போனானோ அவர் சொத்துக்களை எல்லாம் கொண்டு வரப்படும். நரக நெருப்பிலே போட்டு காட்சி எடுத்துவார்கள் என்று சொல்லப்படும். நரக நெருப்பிலே போட்டு காட்சி கொண்டு வருவார்கள். எல்லா மனிதர்களும் சூழ நின்று பார்க்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பிலே தீர்ப்பு சொல்லி அவனை அனுப்புவதற்கு முன்பாக திடலிலே போட்டுக் கொடுக்கிற தண்டனை இருப்பார்கள். 9வது அத்தியாயத்தின் 35வது வசனம், அவற்றை நரக நெருப்பிலே போட்டு காட்டி அவனுடைய நெற்றியிலே ஒரு சூடு, அவனுடைய நிலாப்புறத்திலே ஒரு சூடு, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சேமித்து வைத்து நீ செலவழிக்காத சொத்து, இதாய் சுவைத்துப்பார், சுவைத்துப்பார் என்று சொல்லி அவருடைய நெற்றியிலும் வினாப்புறங்களிலும் நாளை மறுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காய்ச்சி சூடு போடுவான் என்று சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட செல்வம் நமக்கு தேவையா சொல்லுங்களே? அப்படிப்பட்ட செல்வம் நமக்கு தேவையா? செல்வம் நமக்கு இருந்தால் அது அல்லாஹ்வுடைய அருள், செலவழிக்க வேண்டிய முறைப்படி செலவழித்தார். செலவழிக்காதவனுக்கு அது மிகப்பெரிய ஒரு சோதனை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏதோ நான் தான் சம்பாதித்தேன், நான் எனக்குத்தான் வசதி இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி நீங்கள் இந்த உலகத்தில் நடந்தால் அல்லாஹ் உங்களை விடமாட்டான், ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன், இன்னொரு மனிதர் அரசனுடைய நிழலில் இன்னொரு மனிதர் யார் என்றால், தஸத்தக்கை அஹ்ஃபா ஹத்தா லா தஅலம சிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார். எப்படி? யாருக்குமே தெரியாது. மிக மிக ரகசியமாக வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது என்ற ஓமையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் மாற வேண்டாம் அன்பார்ந்த சொற்களே. ஆகவேதான் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், இன்னல்லாஹ ஸரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் பிஅன்னலஹுல் ஜன்னா. சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர தயாராக இருக்கிறார். வசதி படைத்தவர்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய பொருளாதாரத்தையும் தேவை ஏற்பட்டால் நம்முடைய உயிரையும் கொடுத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை தர தயாராக இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் நம்முடையதல்ல, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க நாம் முயற்சி எடுத்திருக்கிறோமே தவிர அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நினைத்தால் எப்படிப்பட்ட செல்வந்தனையும் நடுரோட்டிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். அல்லாஹ் நினைத்தால் எப்படிப்பட்ட ஏழை எளியவரையும் செல்வ சீமானாக அல்லாஹ் நினைத்தால் மாற்றி அமைப்பான் என்பதை மனதிலே கருத்தில் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை பரந்த நோக்கத்தோடு அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களுக்காக வேண்டி வாரி வாரி செலவழித்து அரசினுடைய அந்த நிழலை பெற வேண்டும் என உங்கள் மத்தியில் நின்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அரசினுடைய மற்றொரு சாரார் உண்டு, அத்தோடு அரசினுடைய நிழல் முடிவடைகிறது. நாளைய தினம் அரசினுடைய அந்த இன்னொரு சாரார் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வா திரு தௌவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.